தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு தகவல்களில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து கூகுள் பே மூலிமா வந்து ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது அந்த ஸ்கேம் நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து அமுச்சு விடுவாங்க அமுச்சு விட்டதுக்கப்புறமே வந்துட்டு அந்த பணத்தை நான் தெரியாமல் அமுச்சுவிட்டேன் எனக்கு வந்து அதை ரிட்டர்ன் பண்ணி விடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளும் வந்து மனிதாபிமான அடிப்படையில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணி விடுவோம் அந்த ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட் அந்த டிரான்சாக்ஷன் மூலியமாகவே வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி நம்ம வாலெட்டில் இருக்க பணத்தை எல்லாமே வந்து அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ இதுதான் வந்து கூகுள் பே மூலியமாக வந்து நடந்துட்டு இருந்த ஸ்கேமு ஸோ அதை வந்து இப்போ நிறைய அவேர்னஸ் வந்து ஏற்படுத்திடுச்சு ஸோ அதில் அவங்களோட பப்பு வேகலை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப் ஸ்கேம் அப்படின்றது ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்தோம்னாலே போதுமானது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியா நம்ம பையன்கிட்டே வந்து வேலையை காமிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கங்களேன் ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு அதாவது உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு எங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கை ஒன்று அமைச்சிருக்காங்க பயப்பில்லை நமக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க உடனே எனக்கு வந்து அந்த இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அமைச்சிருந்தாரு ஸோ அப்போ அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தது அதாவது சதுரங்க வேட்டையில் ஒரு டைலாக் வந்து வரும் பார்த்திங்கன்னா அதாவது ஒருத்தங்களை வந்து ஏமாற்றணும் அப்படின்னா வந்து அவங்க அவங்கக்கிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்க படத்தை வந்து நல்லா பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களோட ஆசையை தூண்டி அந்த லிங்க்குக்குள்ளே வர வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அது மாதிரி பண்ணுவாங்க ஸோ என்ன லிங்க்காக இருந்தாலுமே தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணாதீங்க ஏன்னா அந்த லிங்க்குக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் செஞ்சு அதுலேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது அதனால வாட்ஸ்அப்பில் தெரியாத நம்பர்லேருந்து ஏதாவது லிங்க் வந்தால் கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணாதீங்க இப்போ இந்த ஸ்கேம் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இன்னொரு ஒரு த்ரெட்டன் விஷயமும் வந்து போயிட்டுருக்கு அதுவும் ஒரு விதமான ஸ்கேம் அப்படின்னே வந்து சொல்லலாம் தெரியாத நம்பர்லேருந்து ஏதாவது வீடியோ கால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட்டன் பண்ண உடனே வந்து நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா இப்போ ஆப்போசிட்ல இருக்க நபர் வந்து நியூடா இருப்பாங்க அதை பார்த்த உடனே நீங்க இமீடியட்டா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எடிட்ல அதை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்கா நீங்க வந்து அவங்களோட பிரைவேட் சேட் பண்ண மாதிரி வந்து அதை எடிட் பண்ணி உங்களுக்கே திருப்பி அனுப்பி இந்த மாதிரி வந்து நீங்க எனக்கு கேட்கற அமௌண்ட்டை கொடுக்கல அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எஃபி அக்கௌண்ட்ல இருந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யார் யார் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அவங்க கிட்ட இருக்கும் ஸோ அதனால வந்து தெரியாத நம்பர் நம்பர்லேருந்து வீடியோ கால் பண்ணாலுமே நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க ஒரு செகண்டில் அட்டன் பண்ணி கட் பண்ணுறதுல என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஆபத்து உங்களுக்கு மட்டும்தான் ஸோ அதனால் இந்த டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ண வேண்டான்னு வந்து நம்ம யாரையும் சொல்ல வரல இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய ஆபத்தான விஷயங்கள் இருக்குது ஸோ அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வந்து ஷேரும் பண்ணுவோம் ஸோ அந்த ஒரு வகையாக தான் இந்த வாட்ஸ்அப் கேம் வந்து பற்றி உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள்